ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனோட ரூபங்கிறதுனால அவரோட திருவடி தீட்சை தனக்கு கிடைச்சா அது மகாபாகியமாக இருக்கும்னு ஒரு பக்தர் நினைச்சார். இத்தனைக்கும் அவர் அடிக்கடி பரமாச்சாரியால் தரிசிக்க வரவரோ மடத்தில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப தெரிஞ்சவரோ கிடையாது. போளூரில் போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்த்த அவர் தினந்தனம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் மகாபெரியவாளை ஒரு தடவை மனசால் நினச்சிப்பார். அவரோட பாதரட்சியை தாங்கிக்கிற பாக்கியத்தையாவது தனக்கு தரணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிப்பார். ஒரு சமயம் மகாபெரியவா யாத்திரை பண்ணின்றிருந்த வழியில் கலசப்பாக்கத்தில் ரெண்டு நாள் முகாம் போடலாம்னு தீர்மானம் பண்ணினார் பெரியவா. அங்கே தங்கி இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சதும் போளூர் பக்தர் உடனடியாக புறப்பட்டு கலசப்பாக்கத்துக்கு வந்துட்டார். ஆனால் முகாமிட்டிருந்த இடத்துக்கு அவர் வந்த சமயத்தில் மகாபெரியவா அங்கே இல்லை. அங்கே இருக்கிற கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்கார். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார்னு அங்கே இருந்தவா சொன்னால், ஆனால் மகாபெரியவாளை உடனே தரிசனம் பண்ணி ஆகணும், கொஞ்ச நேரம் கூட காத்துட்டுருக்க முடியாதுன்னு அங்கேருந்து விடுவிடுன்னு ஆச்சாரியாக இருந்த கோவில் பக்கமாக வேக வேகமாக போன பக்தர் பரமாச்சாரியா கோவில் வாசலை நெருங்கிற சமயத்தில் சரியாக அங்கே போய் சேர்ந்தார். ஆச்சாரியால் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்க முடிஞ்சதுன்னாலும் அவரோட தேஜஸில் அவர் அப்படியே மெய்மறந்து போயிட்டார். அப்படியே நின்னவரை ஆச்சாரியாளோட குரல் தான் சகஜத்துக்கு கொண்டு வந்தது. நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் என்னோட பாதரட்சியை யாராவது வச்சுக்கிறேளா? பகவானே தேடி வந்து படி அளக்கரிச்சே வாங்கிக்க யாருக்காவது கசக்குமான்னு நான் வச்சுக்கிறேன் நான் வச்சுக்கிறேன்னு ஆளாளுக்கு கை நீட்டினான். சிகை வச்சுருக்கவா யாராவது பாதரட்சியை வச்சுண்டா சிரேஷ்டமாக இருக்கும்னு பெரியவா சொன்னதும் அநேகமாக அங்கே இருந்தவா எல்லாரும் கையை பின்னால் இழுத்துட்டா ஒரே ஒத்தரை தவிர. ஆமாம், அங்கே இருந்தவாளில் சிகை வச்சுண்டு, சிகைன்னா குடுமி, குடுமி வச்சுண்டு இருந்தவர் அவர் மட்டும்தான். அப்புறம் என்ன, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மகா பெரியவாளோட பாதரட்சியை தாங்கிட்டு இருக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது. ராமபிரானோட திருவடியை ஆனந்தமாக ஏந்திண்டு நிற்கிற ஆஞ்சநேயர் மாதிரி பரமாச்சாரியாளோட திருவடியை நினச்சி அவரோட பாதரட்சியை ஏந்திண்டு நின்னார் அந்த பக்தர். நான் கோவிலுக்கு புறப்பட்டு வந்ததே உன்னோட அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவரை பார்த்து மென்மையாக சிரிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போனார் ஆச்சாரியா. அந்த பக்தர் ஆச்சாரியாளோட பாதரட்சியை வச்சுண்டு கோவில் வாசலில் நின்றுட்டு இருந்தாரே தவிர அவரோட மனசு பரமாச்சாரியா கோவிலுக்குள்ளே நுழைஞ்சப்போ கூடவே தானும் சேர்ந்துட்டு வலம் வர ஆரம்பிச்சிடுத்து. கோவிலுக்கு உள்ளே போன ஆச்சாரியா எல்லா சந்நிதிகளையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக கர்ப்பகிரகத்துக்கு வந்தார். அங்கே இருந்த சிவாச்சாரியார் சுவாமிக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிக்கிறதுக்கு தயாரானார். கொஞ்ச நேரம் பொறுங்கோ, ஒருத்தர் இங்கே வரவேண்டி இருக்கு, அவர் வந்ததும் நீராஞ்சனை காட்டலாம், மகா பெரியவா சொல்ல சிவாச்சாரியாருக்கு திகைப்பு, எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்னொருத்தர் வரணுமா? யார் அவர்? யாருக்கும் புரியல. அந்த சமயத்தில் பரமாச்சாரியா தன் பக்கத்தில் நின்றுருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டார். நீ நேராக வாசலுக்கு போ, அங்கே பாதரட்சியை வச்சுட்டு நிற்கிறாரு, அவர்கிட்டேருந்து அதை நீ வாங்கிண்டு அவரை உள்ளே வர சொல்லுன்னார். அப்படியே அந்த தொண்டர் வெளியில் போய் பரமாச்சாரியா பாதரட்சியை தான் வாங்கிண்டு அந்த பக்தரை உள்ளே அனுப்பினார். இப்போ சுவாமிக்கு ஆரத்தி காட்டுங்கோன்னார் ஆச்சாரியா. எல்லாரும் ஆரத்தி ஜோதியில் சுவாமியை தரிசனம் பண்ணுறச்சே அந்த பக்தர் மட்டும் சுவாமியையும் ஆச்சாரியாலையும் மாறி மாறி பார்த்துட்டுருந்தார். காரணமே தெரியாமல் அவரோட கண்ணிலேருந்து ஜலம் பிரவாகமாக வந்தது. அடுத்தது அம்பாள் சன்னிதிக்கு போனதும் அப்படியே பார்த்துட்டுருந்தார். தரிசனமெல்லாம் முடிஞ்சு முகாமுக்கு திரும்பினதும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்த அந்த பக்தர்கிட்ட, என்ன உன்னோட மனசில் நினச்சது பூர்த்தி ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் பரமாச்சாரியா. அவர் என்ன மனசில் நினச்சார், என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புறப்பட தயாரான அவர்கிட்ட அணுக்கத் தொண்டர் ஒருத்தர் கேட்டார், மகாபெரியவா கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் என் மனசு எங்கிட்டயே இல்லை, ஒவ்வொரு சந்நிதியாக கற்பனை பண்ணி பார்த்தனா இவ்வளோ நேரம் ஆச்சாரியா சுவாமி சந்நிதியில் நின்றுருப்பார், சிவாச்சாரியா ஆரத்தி காட்டுறச்சே சுவாமி மூலவராகவும் ஆச்சாரியா உற்சவர் மாதிரியும் இருப்பா, அந்த காட்சியை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையேன்னு நினச்சேன்.
என் மனசுக்குள்ளேயே இருந்து பார்த்தவர் மாதிரி என்னை உள்ளே கூப்பிட்டதோடு இல்லாமல் நான் நினச்ச மாதிரியே சுவாமி சந்நிதியில் சாக்ஷாத் அந்த மகேஸ்வரனாகவே என் கண்ணுக்கு தெரிஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் சந்நிதியில் காமாட்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தார். எனக்கு இது போதும், இந்த ஜென்மாவில் இனி எதுக்கும் நான் ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னு தழுத்தழுப்பாக சொன்னார் அந்த பக்தர். உலகத்திலேயே பெரிய விஷயம் கடவுளோட தரிசனம்தான். அது கிடைச்சதுக்கப்புறம் உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை. இது ஒன்று மாத்திரம் இருந்தால் போகிறோம். வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், மனசு நிறைஞ்சு வாழலாம். மீதி எல்லா விஷயங்களும் ஒன்று கிடைச்சதுக்கப்புறம் இன்னொன்று வேணுங்கிற ஆசை வரும். ஆனால் நிறைவு கடவுளோட தரிசனத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டை.